வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்டா 247 தமிழ் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜாகர்பி, இந்தியன் ஜாகர்பியை எப்படி படிக்கிறது, எந்தெந்த டாபிக் படித்தா நம்மளுக்கு கொஷின் வந்து உட்காரோம், கொஷின் வந்து கேட்குறாங்க, அதை பற்றி தெளிவாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் நான் ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன், அதெல்லாம் எடுத்து நோட் பண்ண எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சதுங்களா? ஓ, ஜாகர்பின்றது ஒரு சின்ன சிலபஸ்ன்னு விட்டுறாதீங்க, சின்ன சப்ஜெக்ட்னு விட்டுறாதீங்க. இதுலேருந்தும் கொஷின் நிறைய கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்களன்னா என்னென்ன கொஷின் கேட்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெகா ஹாப்பர் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃப்ளாட் 25% ஆஃபர் ஆன் ஆல் ஸ்டடி மெட்டீரியல். ஓகேவா? இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, போகலாங்களா? பாருங்கள், நம்ம இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஜியோகிராஃபியை வந்து ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுறம்போது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்தியன் மேப் பார்க்கணும், உலக மேப் பார்க்கணும், உலக மேப்பில் இந்தியா எங்கே இருக்குன்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஒன்று ஒன்று தெளிவாக பார்க்கணும். அடுத்து இந்தியா எந்த அமைவிடத்தில் அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னது? புவியியல் ஜியோகிராஃபியை பார்க்க போகிறோம். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாட் மட்டும் பார்த்துட்டு போகிறோம். ஓகேவா? நம்ம அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி தான். ஓகேவா? நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து அப்துல் கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆமாம், நாம் வந்து ஒரு காம்படிட்டிவில் அச்சீவ் பண்ணுற போது தான் நமது சரித்திரம் தெரியும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் பாருங்கள். ஓகேவா? இந்தியாவும் அதன் எல்லைகளும். ஓகேவா? இந்தியா எங்கே அமைஞ்சிருக்குது? இப்போ உலக மேப் பார்த்தீங்கன்னா இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவின் தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும். கொஷின் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க? இந்தியா வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா ஆசியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது தான் இந்தியா. ஓகேங்களா? அடுத்து பாரு, இந்தியாவும் அதன் எல்லைகளும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கிழக்கு மேற்காக எவ்வளோ பிரிஞ்சிருக்குது, எத்தனை டிகிரியில் பிரிஞ்சிருக்குது, வடக்கு தெற்காக எத்தனை டிகிரியில் பிரிஞ்சிருக்குன்றது ஒன்றுன்னா தெல்ல தெளிவாக தெரியணும். ஓகேங்களா? இதில் பாரு, வடக்கு தெற்கா பார்த்தீங்கன்னா 8°4 வடாச்சம் முதல் 37.6 வடாச்சம் வரை. இங்கே பாருங்கள், இங்கே 37 பாருங்கள், அந்த 37 வடாச்சம் வரை இருக்குதுங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கீழே வந்து என்ன இருக்குதுன்னா இங்கே பாருங்கள், 8.4 வடாச்சம் முதல் இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 37.6 வடாச்சம் வரை. இதுதான் வந்து வடக்கு தெற்கா. ஓகேவா? கிழக்கு மேற்க பாருங்கள், கிழக்கு மேற்க 68.7 97.25. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், இதில் நம்ம எது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அண்டை நாடுகள் பாருங்கள், பாகிஸ்தான். இப்போ மேற்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், வடமேற்கு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேபாளம், பூட்டான், வங்கதேசம், மியான்மர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அண்டை நாடுகள். இதில் பாருங்கள், நம்ம இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதை நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மேப்பை வச்சு தான் நீங்கள் எல்லாமே நம்ம அண்டை நாடுகள் எதுன்னு தெரிஞ்சுருக்கணும், எவ்வளோ டிகிரியில் கிழக்கு மேற்கா பிரியுதுன்னு தெரிஞ்சுக்கணும், வடக்கு தெற்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குன்றது பார்க்கலாம். இதிலே இங்கே கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்பயுமே வந்து புவி ஜியோகிராஃபியை பொறுத்து மட்டும் டயக்ராம் வச்சு படிங்க. அப்போ டயக்ராம் வச்சு படிக்கிறபோது தான் உங்களுக்கு தெளிவாக புரியும், மறக்கவே மறக்காது, லாங் பீரியட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஜியோகிராஃபி படிக்கணும்னா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியா ஜியோகிராஃபி படிக்கிறதா இந்தியா ஜியோகிராஃபி எடுத்து வச்சுக்கோங்க, ஓல்டு ஜியோகிராஃபி படிக்கிறதா ஓல்டு ஜியோகிராஃபி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபினா தமிழ்நாடு மேப் எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன வருதுன்றது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியணும். சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள், கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். ஒவ்வொன்றா இதில் பாருங்கள், கிழக்கு மேற்காக பார்த்திங்கன்னா இப்போ கிழக்கு மேற்கு 2, ஓகேவா, 2 ஸ்டார்ட் ஆகி அடுத்து பாரு 9 இருக்குது, 3 3 9 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2 3 பெருக்குனா எவ்வளோ வருது, 9ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாரு, 2 திசை முடிஞ்சு, 3வது திசை எது, வடக்கு. ஓகேவா? அப்போ எதில் ஸ்டார்ட் ஆகணும், 3 2 1 4, அப்படி இல்லைனா 1 2 3 4 இந்த கடைசியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று ஒன்று ட்ரிக்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க, அப்போ தான் லாங் பீரியட் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் கொஷின் போகலாம். இந்தியா வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ தான் நம்ம டயக்ராமில் பார்த்தோம். அப்போ டயக்ராமில் படிச்சுட்டா நம்மளுக்கு இந்த கொஸ்டின் தெளிவாக ஆகிடுதுலங்க. ஓகேவா? இந்தியா வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எவ்வளோ கிலோமீட்டர்? ஸோ ஓகே, நம்ம பார்த்தும்போது பார்த்திங்களா இது நம்மளுக்கு எங்கே வருது பாருங்கள், இது வந்து
கிழக்கு மேற்கு. கிழக்கு மேற்காக இருக்கிறது. அடுத்தது அடுத்தது பார்த்தீங்களாண்ணா, இதுதான் பார்த்தீங்களாண்ணா வடக்கு தெற்கு, வடக்கண்டு தெற்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்தியா வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எத்தனை கிலோமீட்டர்னா 3, 2, 1, 4. இது எப்படி வச்சுக்கலாம், 1 எழுதுங்க, 2 எழுதுங்க, 3 எழுதுங்க, கடைசி 4 அங்கே போட்டுக்கோங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்களாண்ணா, இது கடற்கரையின் நீளம், இந்திய கடற்கரையின் நீளம், இந்திய கடற்கரையின் நீளம், இந்திய கடற்கரையின் நீளம் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 6000 கிலோமீட்டர். இதில் எதை தவிர்த்துன்னா அந்த லட்சத்தீவு அந்தமான் நிகோபர் தீவை கழிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோன்னா 6000 கிலோமீட்டர், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த கொஷினும் ஆல்ரெடி கேட்டேன், இதில் இருக்கிற எல்லா கொஷினும் கேட்டதாங்க. ஸோ எப்படி படிக்கணுன்றதை மத்தியும் சொல்லிடுறேன், ஓகேவா? இப்போ இந்தியன் ஜியோகிராஃபி படிக்கிறோன்னா இந்தியா மேப்பை தெரிஞ்சுக்கணும். இந்தியன் மேப்பில் எத்தனை ஸ்டேட் இருக்கும்? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 29 ஸ்டேட் இருந்துச்சு, இப்போ எத்தனை ஸ்டேட் தான் இருக்குது? 28 ஸ்டேட். எத்தனை யூனியன் டெரிட்டரி? 9 யூனியன் டெரிட்டரி இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அந்த 9 யூனியன் டெரிட்டரியை பார்க்கணும். இதில் வந்து மக்கள் தொகையில் அதிகமான மாநிலம் எது, ஓகேவா? மக்கள் தொகையில் அதிகமாக பார்த்தது உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகையில் குறைவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்தியன் ஜியோகிராஃபினா இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குது, அதை பற்றி தெளிவாக படித்தோம்னா நம்ம இந்தியன் ஜியோகிராஃபி முடிஞ்சிருது, ஓகே? அடுத்து பாருங்கள், இது வந்து எதுனா இந்தியாவினுடைய பரப்பளவு, இந்தியாவின் பரப்பளவு, இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோன்னா 32, 87, 263. இந்த மாதிரி படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 32, 87, 263 படிச்சுக்கோங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதா? இப்போ எப்படி படிக்கணும்னு தெரியுதா? கிழக்கு மேற்கு எவ்வளோ, வடக்கு தெற்கு எவ்வளோ, இதில் கடற்கரை நீரம் எவ்வளோ, ஓகேவா? ஸோ இது இந்தியா வந்து எவ்வளோ பரப்பளவு இருக்குது, ஓகேவா? இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், 28 ஸ்டேட்டு, 9 யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சரி, கொஷின் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள். ரெட் கிளிப் எல்லைக்கோடு எந்த நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? ரெட் கிளிப் எல்லைக்கோடு எந்த நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறான், ஓகேவா? சரி பாரு, எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக ஒரே முறை படித்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு யார் கூட அதிகமாக சண்டை வரும்னா பாகிஸ்தான் கூட சண்டை வரும். சண்டை யார் கூட வரும்? பாகிஸ்தான் கூட வரும். அப்படி சண்டை போடும்போது என்ன பண்ணும் நம்மளுக்கு? சண்டை போடும்போது என்ன பண்ணும்? சண்டை போடும்போது என்ன பண்ணும்? ரத்தம் அதிகமாக வரும், ரத்தம் அதிக அளவில் வரும், ஓகேவா? ரத்தம் அதிக அளவில் வரும். ஸோ ரத்தம் என்ன கலர் இருக்கும்? ரெட் கலர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எதிராக ஆன்சர் அப்படின்னு பார்க்குறம்போது இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லைக்கோடு எதுனா ரெட் கிளிப். அதே மாதிரி பார்த்திங்களானா இதில் உங்களுக்கு இதனுடைய எல்லைக்கோடும் கேட்கலாம். இந்திய சீனாவுடைய எல்லைக்கோடு, இந்தியாவும் சீனாவும் எல்லைக்கோடு பார்த்திங்கன்னா மக்மோகன். இந்தியாவும் சீனாவுடைய எல்லைக்கோடு பார்த்திங்கன்னா, இந்தியாவும் சீனாவோட எல்லைக்கோடு பார்த்திங்கன்னா மக்மோகன் சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சீனாக்காரங்க வந்து ரொம்ப ஜீனியஸ் பர்சன், ஓகேவா? எல்லாமே அவங்க தான் ப்ராடக்ட், புது புது ப்ராடக்ட் அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து கொரோனா வைரஸ் பரப்பி விட்டவங்களும் அவங்க தான். ஸோ ஓகேவா, அவங்களை சீனாக்காரனை என்னன்னு சொல்லக்கூடாது, மக்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது ஈஸியாக இருக்கும், ஓகேவா? சீனாக்காரன் வந்து ரொம்ப டேலண்டான பர்சன். நம்ம இந்தியாவுக்கு சீனாவுக்கு இருக்கிறது எல்லை பவுண்டரி லைன்ஸ் பார்த்திங்கன்னா மக்மோகன். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? அடுத்து இந்தியா ஆப்கானிஸ்தான் வந்து டூரண்ட்டுன்னு சொல்லுவோம். என்னது டூரண்ட்? டூரண்ட் இங்கிலீஷில் எழுதுகிறோம், டூரண்ட், ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான், இந்தியாவிலேருந்து எங்கே போகிறோம் டூருக்கு போகிறாங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா இதுக்கு என்ன எல்லைக்கோடு பார்த்திங்கன்னா இது டூரண்ட், ஓகேவா? இது மூணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தான் கேட்கப்பாங்க, இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. 100% இதுக்கு முன்னாடி இது தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்க்கலாம் பாருங்கள். அப்போ இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடந்துச்சுன்னா ரத்தம் வெள்ளையாக, ரத்தம் வந்து சிவப்பாக வரும், ஓகேவா? அப்போ என்ன வந்து ரெட் கிளிப்பு. அப்போ சீனாக்கார பார்த்திங்கன்னா மக்கு கிடையாது, அவங்க டேலண்டான பர்சன், அதனால் மக் மோகன், ஓகேவா? இந்தியா ஆப்கானிஸ்தான் மேடம் டூரண்ட், ஓகேவா? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? நல்லா மறுபடியும் ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் பார்த்திங்கன்னா இந்தியா எத்தனை நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுகிறது? இப்போ தான் பார்த்தோம், ஓகேவா? நான் இந்தியா எத்தனை நாடுகளும் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 நாடுகளுடன் நம்ம 7 சிஸ்டர்ன்னு சொல்லுவோம், ஓகேவா? 7 சகோதர நாடுகள்,
ஓகேவா? இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஓகேவா, நேபாளம், பூட்டான், இதெல்லாம் வந்து நம்மளுடைய எல்லை நாடுகள், ஓகேவா? எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள். இதில் அதிகளவு எல்லையை எது பகிர்ந்து கொள்ளுதுன்னா பங்களாதேஷ். அதிகளவு எவ்வளோ எல்லையை பகிர்ந்து கொள்ளுதுன்னா பங்களாதேஷ், ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்கான், ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதே குறைந்த அளவு எல்லையை பகிர்ந்துக்கிற நாடு எதுன்னு தெரிஞ்சுக்கும், அது முக்கியம், ஓகேவா? இதை எழுதி வச்சுக்கோங்க, குறைந்தளவு எல்லைகளை பகிர்ந்துக்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய்பர் கண்ட்ரி, ஓகேவா? எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்திய எத்தனை நாடுகளுடன் எல்லை நிலைகளை பகிர்ந்து கொள்ளுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாடுகளுடன், ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து பாரு, பின்வரும் நாடுகளில் எது இந்தியாவுடன் மிக நீண்ட சர்வதேச எல்லையை கொண்டுள்ளது? இப்போ தான் சொன்னோம் பார்த்தீங்களா, இது நம்ம நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்வது வந்து பங்களாதேஷ், குறைந்தது வந்து ஆப்கானிஸ்தான். இதில் பாருங்கள், இதில் நம்ம அப்படியே சொல்கிறோம், பங்களாதேச அகதிகள், வங்காளதேச அகதிகள் எந்த வருஷம் இந்தியாவுக்கு வராங்கன்னா 1971 வந்து இந்தியாவுக்கு வருகை. இது ஸோ அந்த வேர்டு பார்க்குறபோது நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? 1971 வந்து வங்காளதேச அகதிகள் இந்தியாவுக்கு அதிகளவு வருகை தந்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து அதிகளவு எல்லைகளை பகிர்ந்து கொள்கிற நாடு, ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டோட இது நீங்கள் அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் படிக்கிற போதும் பார்த்தீங்கன்னா, சாரி, எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட கேபிட்டல் அண்டு கரன்சி தெரிஞ்சிருக்கணும். அது எக்கனாமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள், இந்திய பின்வரும் மாநிலங்களில் எது மியான்மர் எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை, ஓகேவா? என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, மியான்மருடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், ஓகேவா? ஸோ எந்த நாடுன்னு எல்லையை பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமுடன் பகிர்ந்து கொள்ளாது, ஓகேவா? இது வந்து அஸ்ஸாமுடன் பகிர்ந்து கொள்ளும், நாகாலாந்து கூட பகிர்ந்து கொள்ளும், மணிப்பூர் கூட பகிர்ந்து கொள்ளும், அருணாச்சலம் இது மூணுத்து கூடயும் பகிர்ந்து கொள்ளும். அப்போ நீங்கள் இதை மூணு தெளிவாக படிச்சுக்கணும், எது இது மூணும் வந்து தெளிவாக படிச்சு வச்சுக்கணும், புரிஞ்சுதுங்களா? அப்போ எது எது கூட பகிர்ந்துக்கும்னு பார்த்தீங்களானா அருணாச்சல பிரதேஷ் கூட பகிர்ந்துக்கும், மணிப்பூர் கூட பகிர்ந்துக்கும், நாகாலாந்து கூட பகிர்ந்துக்கும், ஆனால் எது கூட பகிர்ந்துக்காத அசாம் கூட பகிர்ந்துக்காது, ஓகேவா? ரொம்ப முக்கியம், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள், இதுலேருந்து குரூப் ஃபோரில் அடிக்கடி கேட்குறான், ஓகேவா? குரூப் டூவில் அடிக்கடி கேட்குறான், இந்தியாவின் கடற்கரை சமவெளிகள், ஓகேவா? இந்தியாவின் கடற்கரை சமவெளிகள் இதில் பார்த்தீங்களாண்ணா இங்கே இருக்குது பாருங்கள், இது என்ன மலைத்தொடர்னு முதல்ல பார்க்கணும். இது என்ன மலைத்தொடர்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இது என்ன மலைனா கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த சைடு இருக்கிறது என்னது மேற்கு தொடர்ச்சி மலைகள். இதில் வந்து நம்ம என்னென்னா கடற்கரை துறைமுகம் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதை அந்த ஃபோர்ட் வந்து இப்போ கூட கேட்டோம், ஓகேவா? ஃபோர்ட், ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்க்கணும். இது பாருங்கள், மேற்கு கடற்கரை சமவெளி, இது கிழக்கு கடற்கரை. இப்போ வந்து கிழக்கு கடற்கரை சமவெளியில் வந்து வடக்கு பகுதிக்கு என்ன பெயர், தெற்கு பகுதிக்கு என்ன பெயர்னு இந்த மாதிரியெல்லாம் கேட்போம். எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கணும், ஓகேவா? அடுத்தது மேற்கு கடற்கரை பகுதிக்கு வந்து வடக்கு பகுதிக்கு என்ன பெயர், தெற்கு பகுதிக்கு என்ன பெயர்ன்றதெல்லாம் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் கடற்கரை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இருக்க கொல்கத்தா, இது ஒரு துறைமுகம், கொல்கத்தான்றது ஒரு துறைமுகம், கொல்கத்தா துறைமுகம் இருக்குது. அடுத்து வந்து பாரதீப் துறைமுகம் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாரதீப் துறைமுகம் எங்கே இருக்குன்னா ஒடிஷாவில் இருக்குது. பாரதீப் துறைமுகம் ஒடிஷாவில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எங்கே இருக்குன்னா ஆந்திரா, விசாகப்பட்டினம் ஆந்திரா. அடுத்த துறைமுகம் என்ன இருக்குது, தூத்துக்குடி துறைமுகம். தூத்துக்குடி எங்கே இருக்குது, தூத்துக்குடி வந்து தமிழ்நாடு, தூத்துக்குடி துறைமுகம். அடுத்து வந்து கொச்சி வந்து எங்கே இருக்குது, கொச்சி வந்து கேரளா. அடுத்தது இது மங்களூர், ஓகேவா? அடுத்து வந்து மும்பை துறைமுகம், மும்பை மகாராஷ்டிரா, ஓகேவா? இதில் ஒவ்வொன்றும் சொல்லுவோம், காண்ட்லா துறைமுகம் ரொம்ப ரொம்ப இது முக்கியமான துறைமுகம், காண்ட்லா துறைமுகம், சரியா? காண்ட்லா துறைமுகம் எங்கே இருக்குன்னா குஜராத். காண்ட்லா துறைமுகம் இது என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, என்ன சொல்லுவாங்கன்னா தடையற்ற
தடையற்ற வரியற்ற வர்த்தக துறைமுகம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப மெயினான கொஸ்டின் வந்து தடையற்ற வரியற்ற வர்த்தக துறைமுகம் எதுன்னு கேட்பாங்க. காண்ட்லா துறைமுகம் இது வந்து எந்த நேரத்தினாலையும் போகலாம், ஆனால் அங்கே எதுவும் தடையும் கிடையாது, எந்த வரி விதிப்பும் கிடையாது. ஸோ அந்த துறைமுகம் தான் வந்து காண்ட்லா துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கிந்தியாவின் நுழைவாயில் துறைமுகம். ஓகேவா? கிழக்கிந்தியாவின் நுழைவாயில் எது அணைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடில். ஓ, இங்கே வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்படி படிக்கணும்னு தெரிதுங்களா? நான் வந்து டயக்ராமை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு தெரிதுங்களா? எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வச்சு படிச்சிங்களா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களா இது வந்து கிழக்கு இந்தியாவின் நுழைவாயில்னு சொல்லலாம். கிழக்கு இந்தியாவின் என்னென்னா கிழக்கு இந்தியாவின் நுழைவாயில். ஓகேவா? ஸோ நான் சொல்கிற போதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எழுதுறது புரியலைன்னா சொல்கிற போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது என்ன சொல்லியிருக்கேன், காண்டில் வந்து முதல் தடையற்ற வரியற்ற வர்த்தக துறைமுகம் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து கிழக்கிந்தியாவின் நுழைவாயில் எது, கிழக்கிந்தியாவின் நுழைவாயில் துறைமுகம் எதுன்னு சொல்லியிருக்குன்னா கொல்கத்தா. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம், சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து இந்த துறைமுகத்துலேருந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மறுபடியும் கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த துறைமுகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் அதை சொல்கிறேன். இந்த துறைமுகத்தை நெக்ஸ்ட் கொஷினில் சொல்கிறேன், அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த தூத்துக்குடி துறைமுகம் பாருங்கள். தூத்துக்குடி துறைமுகம் யார் பேரில் இருக்குன்னா வாம்புசி பேரில் இருக்கும். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரிஞ்சிருக்கும் ஓகேவா? தெரியாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னா வந்து வாம்புசியை பற்றி கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையும் ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து காடன்ரிச் கப்பல் கட்டும் துறைமுகம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தா. மசகண்ட் மா. ஓகேவா? மசகண்ட்னா மும்பை, கொல்கத்தானா காடன்ரிச். அடுத்து வந்து இந்துஸ்தான் கப்பல் கட்டும், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்துஸ்தான் கப்பல் கட்டும் துறைமுகம் எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினம். சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். இந்தியாவின் ஆழமான நிலம் சூழப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட துறைமுகம் எது? ஓகேவா? வெரி குட். இப்போ பார்த்தீங்களன்னா இதில் எல்லாமே எல்லா துறைமுகம் பற்றி நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் விசாகப்பட்டினம் துறைமுகம் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இது ஆன்சருனா விசாகப்பட்டினம். ஓகேவா? ஆழமான நிலத்தால் சூழப்பட்ட ஆழமான நிலம் மற்றும் பாதுகாக்கப்பட்ட துறைமுகம் வந்து விசாகப்பட்டினம். இங்கே தான் என்ன இருக்குன்னா இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ளது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கே அமைந்துள்ளதுன்னா இந்த விசாகப்பட்டினம் ஆந்திரான்னு. ஓகே, விசாகப்பட்டினம் கொடுத்தா விசாகப்பட்டினம் போடுங்க, ஆந்திரா கொடுத்தா ஆந்திரான்னு போடுங்க. அதே மாதிரி மிகப்பெரிய இயற்கை துறைமுகம். ஓகேவா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் கேட்டால் வந்து எதுனா மும்பை துறைமுகம். ஓகேவா? இது கோவா மருகம கோவாலாம், இது கோவாவில் உருவாக்கப்பட்டது. இதில் இருக்கிறதுலே வந்து இதில் கோவான்ற போது ஒரு விஷயம் பார்க்குறோங்க. கோவா இருக்கிறபோது இருக்கிற பரப்பளவில் சிறிய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா கோவா. பரப்பளவில் சிறிய மாநிலம் பார்த்திங்கன்னா கோவா. ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சுதுங்களா? நான் சொல்ல சொல்ல இந்த வீடியோஸ் பார்க்குறம்போது நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அவர் ஜப்பான் உதவியுடன் முடிக்கப்பட்ட பைத்தான் ஜாக் வாடி நீர்மின்சார திட்டம் எந்த ஆற்றில் உள்ளது அப்படின்றது தான் கொஷின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா கோதாவரி ஆற்றில் இருக்குது. ஓகேவா? இந்தியாவின் நீளமான நதி எதுன்னு கேட்டால் இந்தியாவின் நீளமான நதி எது கங்கை. ஓகேவா? நம்ம தேசிய நதி எதுன்னு கேட்டாலே கங்கை தான். ஓகேவா? தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா காவேரி.
ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. எந்த ஆற்று உதவுதுன்னா எந்த ஆறு, எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. இந்தியாவின் அதிக வருடாந்திர மழை பெய்யும் இடம் ஓகேவா? இந்தியாவில் எங்கே அதிக அளவு மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், மேகாலயா. மேகாலயோடைய கேபிட்டல் வந்து என்னன்னு சொன்னோம், மேகாலயோடைய கேபிட்டல் ஷில்லாங் ஓகேவா. மேகாலயோடைய கேபிட்டல் வந்து ஷில்லாங். இங்கே எங்கேன்னா மவுண்ட் சிண்ட்ரோமில் பெய்யுது ஓகேவா. இங்கே தான் அதிகளவு இந்தியாவில் எதம்போக இது சொல்லலாம், உலகிலேயே அதிக உலகில் ஈரமான பகுதி, உலகின் ஈரமான பகுதி எதுன்னு கேட்டான்னா மேகாலயா சொல்லணும். உலகின் ஈரமான பகுதி எதுன்னு கேட்டால், உலகின் ஈரமான பகுதி எதுன்னு கேட்டால், உலகின் ஈரமான பகுதி எதுன்னு கேட்டால் மனமும் மேகாலயா சொல்லணும் ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் இமாச்சல பிரதேசம் ஓகேவா. இமாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்குது, அடுத்து சிக்கிம் இருக்குது. இதில் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும், ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல பாருங்கள். நம்ம பரப்ப இது மக்கள் தொகையில் சிறியது வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் தொகையில் சிறியது பார்த்திங்கன்னா சிக்கிம் ஓகேவா. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம், பரப்பளவு இந்தியாவின் பரப்பளவில் பெரிய மாநிலம், பரப்பளவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று தான் அதனுடைய இதை வந்து நீங்கள் அப்படியே அப்படியே ஒன்று ஒன்றா வந்து டீட்டெயிலாக கோர்வையாக படிச்சுட்டே வரணும் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகும் ஓகேவா, ரீகால் ஆகும், ப்ளஸ் வந்து நல்லா ஸ்டோரேஜ் ஆகும் ஓகே. சார் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இந்தியாவில் மிகப்பெரிய வனப்பகுதி கொண்ட மாநிலம் ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இது எங்கே இருக்குன்னா, இது ரொம்ப ரொம்ப ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சனும் கூட. ஸோ இது ரொம்ப முக்கியம், எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய வனப்பகுதி கொண்ட மாநிலம் ஓகேவா. இது வனப்பாதுகாப்பு சட்டம் 1980, திருத்த சட்டம் 1988, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமான பாதுகாப்பு சட்டங்கள் ஓகேவா. காற்று பாதுகாப்பு சட்டம்ன்றும்போது 1981. ஸோ இது ஒன்று ஒன்றா சொல்லுவேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்தியாவில் மிகப்பெரிய வனப்பகுதியை கொண்ட மாநிலம் எதுனா மத்திய பிரதேஷ் ஓகேவா. மத்திய பிரதேஷனுடைய இதோ இன்னொன்று ஒரு விஷயம் நடந்திருக்கு, போபால் விசைவாய்வு ஏற்பட்ட இடம் வந்து, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போபால் விசைவாய்வு ஏற்பட்ட இடம், போபால் விசைவாய்வு, போபால் விசைவாய்வு எங்கே போபால் விசைவாய்வு எங்கே ஏற்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா மத்திய பிரதேசம் தான் ஏற்பட்டுச்சு ஓகேவா. ஸோ அது சயின்ஸ் ரிலேட்டடாக அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இந்தியாவின் டேஸ் ஏரியில் மிக அதிகமான உப்புத்தன்மை காணப்படுகிறது ஓகேவா. இதில் பாருங்கள், இது ஆக்சுவலி என்னன்னா ராஜா ராஜா என்ன பண்ணுவாருன்னா, எப்படி ஞாபகம் வச்சுன்னா ராஜா சாம்பார், சரி சாம்பாருக்கு உப்பு போட்டு தான் சாப்பிடுவார்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சு. அப்போ உப்புத்தன்மை உள்ள ஏரி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உப்புத்தன்மையின் ஏரி பார்த்திங்கன்னா சாம்பார் ஏரி ராஜஸ்தான். உப்புத்தன்மையில் ஏரி பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் சாம்பார் ஏரி. அடுத்து வந்து உலார் ஏரி, உலார் ஏரி எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அடுத்தது சில்கா ஏரி ஓகேவா, சில்கா ஏரி எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. இது என்ன சொல்லணும், லெகுன் லேக்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா, லெகுன் லேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரி. அடுத்து புலிகாட்டு ஏரி, புலிகாட்டு ஏரி வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேவா. ஸோ வேப்பநாடு ஏரி எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்கும் ஓகே. ஸோ இந்த ஏரிகளை பற்றி ஒன்று படிச்சுக்கோங்க, 100% க்வெஸ்சன் வரும். ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டயக்ராமை வச்சு தான் பண்ணணும் ஓகேவா. எல்லாம் மேப்பை வச்சு பண்ணணும், நான் எல்லா மேப்பையும் இதில் ஷோ பண்ண முடியும், ஷோ பண்ணியிருப்பேன், பட் ஷோ பண்ண ரொம்ப லேட் ஆகும் ஓகேவா. நீங்கள் மேப்பை எடுத்து படிச்சு மேப்பை எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றா ஏரிகளுக்கு தனியாக, ரிவர்ஸ்க்கு தனியாக, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து மேப் இருக்குது. அதை நீங்கள் நல்லா ஒரு முறை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து ரீட் பண்ணுங்கள், கொடுத்துக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கண்டென்ட்டே படிச்சிருக்காதீங்க, ஏன் சொல்ல வரோன்னா அந்த படம் பார்த்து கதை சொல்லுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாரு, இந்தியாவின் கடற்கரையோட கோட்டின் தோராய நிலம் ஓகேவா. இது ஆல்ரெடி மினிமம் டைம்ஸ் கேட்ட க்வெஸ்சன் ஓகேவா. இதில் பாருங்கள், இது வந்து எதோடனா மொத்த இந்தியாவின் மொத்த கடற்கரை நீளம் எதோட சேர்த்துன்னா, எது எது சேரணும்னா, இதில் எது சேர்ந்துடும்னா அந்தமான் சேர்ந்துடும், இதில் எது எது சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் சேரும், அந்தமான் அண்டு நிக்கோபார் மற்றும் அந்தமான் அண்டு நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு
இதெல்லாம் சேர்த்து தான் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 7516 கிலோமீட்டர். இது ஆல்ரெடி கேட்ட கொஷின், ஓகேவா? அந்த அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவை விட்டு மீதி எவ்வளோ இருக்குன்னா 6000, ஓகேவா? அடுத்து கீழ் கண்டபட்டால் மாறுபட்ட ஒன்றை தேர்க, ஓகேவா? இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும், ஓகேவா? கங்கை, காவேரி, தாமிரபரணி எல்லாத்துடைய நீளமும் கொடுத்துருக்கான், எல்லாமே நீளமெல்லாம் கரெக்டாக தானே சார் இருக்குது, ஓகேவா? கரெக்டாக தான் இருக்குது, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, கொஞ்சம் மைன்யூட்டாக பார்க்கணும், ஓகேவா? ஸோ இதில் வந்து இது மூணும் வந்து எந்தெந்த கடலில் கலக்குது, கடலில் கலக்கிறத பொறுத்து தான் நம்ம மாறுபட்டது எதுன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா கடலில் கலக்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிந்து வந்து எதில் கலக்குதுன்னா சிந்து வந்து அரபிக்கடலில் கலக்கும், அரபிக்கடலில் கலக்கிறது. சிந்து வந்து எதில் கலக்குதுன்னா அரபிக்கடலில் கலக்குது. மீதி எல்லாமே என்ன வந்து மீதெல்லாம் வந்து எதில் கலக்குதுன்னா வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. மீதெல்லாம் எங்கே கலக்குதுன்னா வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது, வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது, ஓகேவா? ஸோ இதுதான் மாறுபட்ட ஒன்று, ஓகேவா? அடுத்து பாருங்கள், மேற்கு வங்காளத்தில் எவ்வகையான காடுகள் காணப்படுகிறது, ஓகேவா? மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு காடு தான் தெரியும், அதுவும் ரொம்ப முக்கியமான காடு தெரியும். இந்த கொஷினை விட்டால் வேறு எந்த கொஷனும் கேட்கறது கிடையாது, இதே கொஷின் தான் கேட்டே இருக்கான். ஸோ அது என்ன காடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் என்ன காடுன்னு படிச்சுப்பீங்கன்னா சுந்தரவன காடுகள்னு படிச்சுருப்பீங்க. என்ன காடுகள்? சுந்தரவன காடுகள். சுந்தரவன காடுகளுக்கு இன்னொரு பெயர் தான் என்னென்னா மாங்க்ரோவ் காடுகள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு சுந்தரவன காடுகள்னு தெரியும், மாங்க்ரோவ் காடுகள்னு தெரியும். இப்போ காடுகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5-6 வகையாக பிரிக்கலாம், ஓகே? வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், வெப்பமண்டல பருவ காற்று காடுகள், அடுத்தது முட்புதிர் காடுகள், நேஷ்னல் நான் 4th பார்த்தீங்கன்னா பாலைவன காடுகள், 5th பார்த்தீங்கன்னா மாங்க்ரோவ் காடுகள், 6th பார்த்தீங்கன்னா மலையக காடுகள்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதில் ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்னா இங்கே வந்து வருஷத்துக்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 200 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிட்டே இருக்கும், ஓகேவா? இங்கே வந்து 70 to 200. ஸோ அந்த அளவுக்கு சென்டிமீட்டரில் மழை பெஞ்சிட்டே இருக்கும், ஓகேவா? காடுகளை பற்றி ரொம்ப முக்கியமானது, இந்தியாவில் உள்ள காடுகள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை படிச்சுக்கோங்க, 100% இதெல்லாம் கொஷின் இடம்பெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே மண்டலம், இந்திய ரயில்வே மண்டலம்னு இருக்கும், ஓகேவா? இந்த ரயில்வே மண்டலத்தை தெல்ல தெளிவாக படிச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். ரயில்வே மண்டலம் இப்போ முடிஞ்ச குரூப் ஃபோர்லேயும் நம்மளுக்கு ரயில்வே மண்டலத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்க, இப்போ முடிஞ்ச ரயில்வே மண்டலத்துலேருந்தும் ஒரு கொஷின் கேட்டாங்க. பாருங்கள் என்ன கொஷின் கேட்டாங்கன்னா மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் அப்படின்னு கேட்டாங்க, ஓகேவா? இப்போ வந்து இது வந்து வடக்கு, இது வந்து தெற்கு, இது கிழக்கு, இது என்னது மேற்கு. இப்போ கிழக்கு ரயில்வே மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ரயில்வே மண்டலம் கொல்கத்தா, வடக்கு ரயில்வே மண்டலம் நம்ம எடுக்கும்போது வடக்கு ரயில்வே மண்டலம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பிரான்ஸ் ஓகே ஒரு நிமிஷம் ஓகே சாரி ஸ்லைட் மாறிடுச்சு, ஓகே? கிழக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, மேற்கு வடக்கு பார்த்தீங்களானா என்னது டெல்லி, அடுத்து வந்து தெற்கு பார்த்தீங்களானா சென்னை, மேற்கு பார்த்தீங்களானா வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேற்கு பார்த்தீங்களானா மும்பை. இதில் என்ன கொஷின் கேட்டான்ட்டு தான் சொல்லிடுறேன், ஓகேவா? மேற்கு மத்திய ரயில்வே மண்டலம், மத்தியிலனா மத்தியில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி மத்தியில் இருக்கிறதா படிக்கணும். ஸோ அந்த மாதிரி டயக்ராம் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மேலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெல்ல தெளிவாக வந்து டயக்ராம் வச்சு படிக்கணுன்ற ஒரே கான்செப்டை தான் சொல்ல வந்திருக்கும். இதில் சொல்லியிருக்கிற கொஷின் வந்து முக்கியமான கொஷின் தான், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது டயக்ராம் வச்சு படிக்கணுன்றது தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா? புவியில் வந்து புவியியல் அல்லது ஜியோகிராஃபியை வந்து டயக்ராம் வச்சு படிங்க, ஃபுல் மார்க் எடுக்கலாம், 100% வந்து
சாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் மிஸ் பண்ணாமல் போட்டிங்களான்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு 1000 பேருக்கு மேலே போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு கொஷனுக்கும் 1000 பேர் 2000 பேர் லீடிங் வருவாங்க. ஸோ அவங்கள தாண்டி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.